வணக்கம் வெல்கம் டு தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் பி சிசிஐ இப்ப ஒரு புதிய டுவிஸ்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை சோ அது என்ன அப்படின்னா ஸோ ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பொது ரூலை வந்துட்டு உள்ள நம்மளுடைய பிசிசியை கொண்டு வர்றதுக்கு இப்போ ஹெவியான வாய்ப்பு இருக்குது ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஸோ ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இன்னுமே அஃபீஷியலாக வந்து முடிவாகலை ஸோ அது ஆல்ரெடி அஃபீஷியலாக வந்துட்டு முடிவாகிற ஒரு ஸ்டேஜில் இருந்து பிசிசியை நீங்கள் நாலு பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய ஃப்ரான்ச்சைசஸ் வந்துட்டு அப்போஸ் பண்ணியிருந்ததுனால ஸோ எல்லா ஃப்ரான்ச்சைசோட ஓனர்ஸ் அண்ட் கமிட்டியை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வந்து போட்டிருந்தாங்க எப்போ அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஸோ அது எதுக்காக போடப்பட்டிருந்த மீட்டிங் அப்படின்னா ஒரு டீம் எத்தனை பிளேயர்ஸை ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணிக்கையை வந்து குறியிடுறதுக்காக ஸோ அந்த இடத்துல அந்த மீட்டிங் இருந்தது பட் அதில் வேற நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருந்தது அதில் ஒரு விஷயம் தான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து டாக்கிங் பாயிண்ட்டாக உள்ளே வச்சது யார் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஓனர் காவ்யா மரன் தான் ஸோ காரணம் என்ன அப்படின்னா எஸ்ஆர்எச் லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் வருண்டோசரங்காவை ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ்லேயே வாங்கியிருந்தாங்க அண்ட் இன்னொன்று வந்து நம்மளுடைய வலுண்டோசரங்காவோட அதுக்கு முந்தின வருஷ சேலரி பத்து கோடிக்கும் மேல

வந்துட்டு ரெண்டு வருஷம் பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் அவங்க நியாயமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பிளேயருக்கு சடனாக இன்ஜுரி வருது அப்படின்னா ஸோ அது ஓகே அக்செப்டபுள் பட் ஆனால் பர்சனல் ஒர்க்கருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா எப்படி இருந்தாலும் அதை அந்த பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போது அவங்க வந்து ரெஜிஸ்டரே பண்ணாமல் அந்த ஆப்ஷன்லேருந்து வெளியேறி இருக்கலாம் பட் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சு நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அந்த இடத்துல வந்து ஸோ சேலரியை வாங்கிட்டு விளாட வராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிசிசிஐ கிட்ட கிளியர் கட்டாக காவியாமரன் சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்களும் முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஸோ ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு ஐபிஎல் வந்து விளாடாமையே சேலரியை மட்டும் வாங்கிட்டு எனக்கே டிஎம் பண்ணியிருக்காங்க லைக் இந்த மாதிரி நான் ஒரு நியூ உள்ளாக வாங்கிட்டேன் அந்த மாதிரி அப்படிலாம் ஸோ அப்போ அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்கேருந்து வருது இன்டர்நேஷ்னல் சேலரி அப்படிங்கிறத வச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வீடு வாங்குறதோ வில்லா வாங்குறதோ வந்துட்டு முடியாத காரியம் ஸோ ஐபிஎல்லேருந்து வர சேலரியை வச்சு தான் இந்த சோகால்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க ஸோ இது வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ரஸ்பெக்ட்ஃபுல்லான மேனர் மாதிரி இருக்குது ஏன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது நம்ம ஓன் பண்ணியிருக்கிற ஒரு லீகு ஸோ அங்கே இந்தியன் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதையும் காட்டிலும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸுக்கு தான் அதிகம் வந்துட்டு வரவேற்பு இருக்குது ஸோ அவர் வந்து சொல்கிறதும் வந்து உண்மை தான் ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர் இருபது கோடி முப்பது கோடிக்கு வந்துட்டு பெட்டிங்கில் வர்றதை விட ஸோ ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆகணுன்னா வந்து எப்பவுமே எக்ஸ்பென்சிவ் பையாக இருக்காங்க ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் எக்ஸ்பென்சிவாக பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரதே ரொம்ப ரேர் தான் டாப் ஃபைவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கலாம் மற்றபடி மூணு பேர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ விளாடவும் மாட்டேங்கிறாங்க ஸோ விளடாத பிளேயர்ஸுக்கு பெரிய லெவலில் அமௌண்ட்டையும் கொடுக்குறோம் ஸோ அதையும் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இப் இப்போ டாக்கிங் பாயிண்ட்டு ஜோஃப்ரா ஆர்ஜரும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தவர் எட்டு கோடி அப்படிங்கிறத வாங்கி ஒரு வருஷம் வளடாமையே இருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு வந்து எந்த விதமான பதிலும் சொல்லலை பரவாயில்ல அவரோட ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் சும்மாவே அவருக்கு எட்டு கோடி ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி அந்த இடத்துல எட்டு கோடி ரூபாய் கொடுத்தோட மட்டும் இல்லாமல் அடுத்த சீசனும் வந்து ஒழுங்காக விளாண்டாரான்னு கேட்டிங்கன்னா ஃபேம்லியே இல்லை பாதி ஐபிஎல் சீசனோட கிளம்பியும் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே ஃப்ரான்ச்சைஸஸ் சிக்கிக்கிறாங்க ஸோ ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து ஐபிஎலுக்கு தான் வந்து தயாராகணுமே தவிர மறுபடியும் வந்துட்டு பிளேயர்ஸோட சோர்ஸிங்க்காகவே வந்து போகக்கூடாது அதை தான் காவியா மாறனும் வந்துட்டு ரொம்பவே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு பிளேயரை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேயரோட ரோல் என்ன முதற்கொண்டு நாங்கள் வந்துட்டு அந்த ஆப்ஷன் டே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வீக்காக உட்காந்து அனலைஸ் பண்ணி டீமை ரெடி பண்ணுறோம் பட் சடனாக எங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே போகும்போது அந்த ஒரு ரோலுக்கான ஆஸ்பெக்டான பிளேயரை மறுபடியும் நாங்கள் வந்துட்டு எடுக்கணும் ஸோ இது வந்துட்டு டீம்ஸுக்கு டபுள் ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அஸ்வினோட இந்த ஒரு விஷயம் விஷயமும் கன்சிடரேஷனுக்குள்ளே வரும்போது பிசிசிஐ இந்த ஒரு விஷயத்த ரொம்ப குரூஷியலாக வந்துட்டு சோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிசிசிஐ இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பேன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க அவைலபிளாக இல்லாமல் போகிறதுக்கும் ஹெவியான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு ரூல் ஐபிஎல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ